முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வசித்து வந்த 29 வயதுடைய நிசானி என்ற இளம் குடும்ப பெண் யாழ்ப்பாணத்தில் வைத்து இரண்டாவது கணவனால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த 6 அன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள இராணுவத்தில் கடந்த காலத்தில் பணியாற்றிய நிலையில் இராணுவத்தினை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். ஒரு பிள்ளை உள்ள நிலையில் அந்த இராணுவத்தினர் ஏற்கனவே திருமணம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதை அடுத்து பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் மற்றொருவரை திருமணம் செய்து ஒரு பிள்ளை உள்ள நிலையில் இருவருக்கும் இடையில் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. குறித்த பெண் உடையார்கட்டு மூங்கிலாறு தெற்கில் வசித்து வந்துள்ளார். இவர் தனது இரண்டாவது கணவனுடன் யாழ் கொழும்புத்துறை ஆனந்தன் வடலி பகுதியில் வசித்து வந்த நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் குறித்த பெண்ணின் இரண்டாவது கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பகுதியில் வாகன விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 4 அன்று மேசன் வேலைக்காக வாகனத்தில் வேலைக்காக உயிலங்குளம் வீதி ஊடாக தென்னியன்குளம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வாகனம் உயிலங்குளம் பகுதி வயல்வெளியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை வாகனத்தின் சில் ஒன்று காற்று போனதால் வாகனம் பிறண்டு விபத்தினை ஏற்படுத்தியது. இதன்போது வாகனத்தில் வேலையாட்கள் 4 பயணித்துள்ள நிலையில் இருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகினார்கள். இந்த விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் கொல்லவிளாங்குளம் வவுனிக்குளத்தை சேர்ந்த 48 அகவையுடைய சின்னத்துறை பாஸ்கரன் என்று அறியப்படுகின்றார். இவர் படுகாயமடைந்த நிலையில் மல்லாவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 7 என்று உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் மல்லாவி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.